அல்ஹம்துலில்லா. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எந்த படிப்பினை பெற வேண்டும் என்று இந்த ரமலான் மாதத்தை நமக்கு அருளினானோ அந்த படிப்பினை நாம் இந்த ரமலான் மூலமாக பெற்றுள்ளோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக இந்த ஜும்மா உரையை செலவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி கிடைக்கின்றன. ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்தில் அவர் நோன்பு திறக்கும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும், மற்றொன்று அவர் தன்னுடைய இறைவனை காணும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமான மகிழ்ச்சியை நோன்பாளிகளுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். நாமெல்லாம் இந்த உலகத்தில் நோன்பு வைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் அடைந்தே இருப்போம். அந்த மகிழ்ச்சியை கிடைக்காத ஆள் யாரும் இருக்க முடியாது. நோன்பு வச்ச எல்லாருமே நோன்பு திறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த 12-13 மணி நேரங்கள் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் நாம் அல்லாஹுக்காக என்று இந்த தியாகத்தை செய்துவிட்டு நோன்பு திறக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றதே, அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. காலையில் 4:30 மணியிலிருந்து 6:20, 6:30 மணி வரைக்கும் நாம் நோன்பாளியாக இருந்துவிட்டு ஒரு 6 மணி வரைக்கும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நேரம் போயிடும் வேகமாக. அந்த நோன்பு கஞ்சியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கடைசி 5 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை விட்டு நகலவே நகலாது. எப்போடா இந்த 5 நிமிஷம் போகுமோ, 12 மணி நேரம் போனது கூட தெரியாது, இந்த 5 நிமிஷம் எப்போ நமக்கு போகும் என்று ஒவ்வொருவரும் ஏங்கி தான் ஒவ்வொரு நாளும் நாம் நோன்பு திறந்திருப்போம். அப்போ கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நமக்கு அழிந்து விட்டோம். இரண்டாவது மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அல்லாஹ்வை நாம் காணும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, அதுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாததுனால தான் ஒரு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது சில விஷயங்களை நமக்கு மனுஷனுக்கு விளங்காதுன்றதுனால அல்லாஹ் என்ன செய்வான்னா, சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் நினைத்து கூட பார்த்திராத ஒரு பரிசு உனக்கு இருக்கின்றது. இதனுடைய டெஃபினேஷனை வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, சொன்னா விளங்காது நமக்கு அப்படின்றதுனால ஒரு ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மகிழ்ச்சியை இந்த உலகத்துல பெற்று விட்டாய், நாம் ஒவ்வொருவரும் அடைந்து விட்டோம், மறுமையில அல்லாஹ்வை காணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றதே, அது வந்து பயங்கரமான மகிழ்ச்சி அப்படின்ற மட்டும் ஓரல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உலகத்தில் இந்த மகிழ்ச்சியை நாம் அடைந்து விட்டோம், மறுமையில அதற்குரிய மகிழ்ச்சியை நாம் பெறுவோமா என்பது நம்முடைய நடவடிக்கையை வைத்து தான் இருக்கின்றது. இந்த ரமலானின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினையை கரெக்டாக பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்குமே ஒழிய, வெறுமனே இந்த உலகத்தில் நம்ம நோன்பு கஞ்சி குடிச்சு ஒரு மகிழ்ச்சியை பெற்றோமே அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி கிடையாது. அது சிரமப்பட்டு தான் பெற வேண்டும். காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கும் அடிப்படையான வேற்றுமைகள் நிறைய இருக்கின்றதா இல்லையா? முதலாளி ஒருவர் இருக்கின்றார், தொழிலாளி ஒருத்தர் இருக்கிறாரு. தொழிலாளிகிட்ட ஒரு வேலையோ முதலாளி ஏவுறாரு, நீ போய் இந்த கடையில் போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வேலை பார்க்குற தொழிலாளி நினைக்கிறான், என்னடா இவன் வீணா போனவனா இருக்கிறான், எந்த நேரம் பார்த்தாலும் யார் வந்தாலும் உடனே டீ வாங்க நம்மளை தான் அனுப்புறான், நாசமா போனவன் நம்மளை டீ வாங்க அனுப்பிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு திட்டிக்கிட்டே போய் டீ வாங்கி கொடுத்தாலும் முதலாளி என்ன பாரு, சொன்ன வேலையை கரெக்டாக செய்யறான்ப்பா. காரணம் என்ன, சொன்னவனையும் போய் டீ வாங்கிட்டு வர்றான் பாரு. அந்த டீல அவன் என்ன செஞ்சாலும் இந்த முதலாளிக்கு தெரிய போறது இல்லை. அவன் திட்டிக்கிட்டே வாங்கி கொண்டு நீ நாசமா போகட்டும்னு வந்து கொடுத்தா கூட, மனசுலேயே நினைச்சுக்கிட்டு கொடுத்தா கூட கரெக்டாக வேலையை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கூலியை கொடுத்துருவான். ஆனால் படைச்ச ரப்பு இருக்கானே அப்படிப்பட்டவனா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம உலகத்தில் செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு முதலாளி வந்து வெளி தோட்டத்தை மட்டும்தான் பார்ப்பாரு கூலி கொடுக்கறதுக்கு. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, நம்முடைய உள்ளத்தையும் முற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த அடிப்படையை பல பேர் விளங்காதனால தான் பல பேருடைய நோன்பு வீணா போயிருது.
பல பேர் வைத்த அந்த நோன்பினுடைய அந்த தாத்பரியம் விளங்காமல் அவர்கள் தங்களுடைய நோன்பை வீணடித்து விடுகின்றார்கள். அல்ல, என்ன செய்வான், நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் இவன் எதுக்காக நோன்பு வச்சான், என்ன நினைச்சுக்கிட்டு நோன்பு வச்சான், அல்ல எதற்காக இந்த நோன்பை கடமையாக்கினான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திபாலைக்கும் முஸ்யாமு கமா குத்திபாலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மீது நோன்பை கடமையாக்குன மாதிரி உங்களுக்கு நாம நோன்பை கடமையாக்குன காரணம் என்ன? இதன் மூலம் நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக ஆகலாம். அப்படி இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் ஆவதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் உங்களுக்கு கடமையாக்கினோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உண்மையிலே நாம அல்லாஹ் சொன்ன மாதிரி நாம் நோன்பை நோட்டிருப்போமே, ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் கூடி இருக்க வேண்டுமா இல்லையா? உண்மையிலேயே இந்த ரமலானின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நாம அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக அந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? அந்த நோக்கத்தை நாம நிறைவு செய்திருந்தால்தான் இந்த உலகத்துல கூலியை பெற்ற மாதிரி மறுமையிலையும் ஒரு கூலி கிடைக்கும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம வெறுமனை வெளிப்புறத்திற்காக மட்டும் ஒருவன் நோன்பாளியாக நடித்து விட்டு அந்த 13 மணி நேரங்கள் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் இருந்தான்னு வைங்க, இந்த நோன்பு அல்லாஹ்க்கு தேவையா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையில் நடப்பதையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நாம வந்து பட்டினி கிடக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கஜானா எதுவும் நிரம்பிட போகுதா? அல்லாஹ் எதுக்கு நோன்பை கடமையாக்கினான்? நம்முடைய உள்ளத்துல இறையச்சம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பு. நாம் வெறுமனே பட்டினி கிடப்பதனால அல்லாஹ்க்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்துல உள்ள அனைத்து மக்களும் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்துல உள்ள அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு வெட்ட வெளியில் நின்று கொண்டு மனிதன் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்துல தங்களுடைய கோரிக்கையை கேட்கின்றார்கள். அப்படி கேட்பதனால அவன் வந்து அல்லாஹ் வந்து அவங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறான். எது வரைக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இந்த கடைசியா மௌத்தா போற மனுஷன் வரைக்கும், கியாமனால மௌத்தா போறக்கூடிய மனுஷன் வரைக்கும் எல்லாரும் ஒரே வெட்ட வெளியில் நின்று கொண்டு மனிதர்களையும் ஜின்களையும் எல்லாம் சேர்த்துக்கிற சொல்றான். எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்துல தன்னுடைய கோரிக்கையை வைக்கின்றார்கள். அவர்கள் கேட்டது எல்லாத்தையும் அல்லாஹ் வழங்குகின்றான். அப்படி வழங்கினால் கூட அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த அளவுக்கு குறையும் தெரியுமா? ஒரு ஊசி எடுத்து ஒரு கடல்ல நீங்க முக்குங்க, அதை வெளியெடுத்து பார்த்தா அந்த ஊசியினுடைய நுனியில எந்த அளவுக்கு தண்ணீர் ஒட்டி இருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து எதுவும் குறையாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கஜானாவை நிறைக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு நோன்பு கடமையாக்கவில்லை, நம்முடைய இறையச்சம் அதிகமாக்க வேண்டும். நம்ம எல்லாரும் நோன்பு வச்சதுன்னா அல்லாஹ்வுடைய இஜ்ஜத்து கூட போகுதா? அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கூட்ட போறோமா? அதுக்கும் கிடையாது. அல்லாஹ் இந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து, அந்த ஹதீஸ்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்குவதாக முடிவெடுத்தாலும் அவனுடைய கண்ணியத்திலிருந்து ஒரு துளி கூட போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை நிராகரித்தாலும் அவனுடைய கண்ணியத்திலிருந்து ஒரு துளி கூட குறைய போறது இல்லை. அப்ப எதுக்கு இந்த நோன்பு? நம்ம நோன்பு வச்சோம்னா நம்ம நோன்பு வச்சு நம்ம மார்க்கத்தை வலுப்படுத்திட்டோம், இந்த மார்க்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அல்லாஹ் நோன்பு கடமையாக்குனா நம்மளை நாம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய அந்த தீய செயல்கள் தீய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய போக்கை மாற்றிக்கொள்வதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானே ஒழிய அல்லாஹ்வுடைய கஜானா நிறைய போறதும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கூட போறதும் கிடையாது. அவன் தன்னுடைய கண்ணியத்துல இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற நிலையில இந்த நோன்பு உலகத்துல நாம வைத்த நோன்பு, எல்லாரும் உலகத்துல நோன்பாளின்னு எல்லாரும் சொல்லப்பட்டு விட்டோம், அல்லாஹ்விடத்துல நாம் நோன்பாளியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நோன்பை வைத்தோமா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த நோன்பை வைத்திருந்தால்தான் அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னு வைங்க, அல்லாஹ் தான் உள்ளத்தையில உற்று நோக்கக்கூடியவனா இருக்கிறான். மறுமையில பல தடவை இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்போம், உயிர் தியாகி வருவார், உயிர் தியாகி கொண்டு வரப்படுவார்,
அந்த உயிர் தியாகத்துல கேட்கப்படும், என்னப்பா செஞ்ச நீ அல்லாவுக்காக? யாரெல்லாம் உனக்காக என் உயிரையே விட்டேன். உயிரை விடுறதை விட பெரிய தியாகம் இருக்குமா உலகத்துல சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துல உயிரை விடுவதுதான் உலகத்துல அதிகபட்ச தியாகம். அப்படிப்பட்ட உயிர் தியாகி கொண்டு வரப்படுவார். நீ அல்லாவுக்காக என்ன செஞ்ச? என் உயிரையே விட்டேன். உயிரை விட்டியா? ஏன் விட்ட? உயிரை விட்ட ஓகே, எதுக்குடா விட்ட? உலகத்துல உன்னை எல்லோரும் உயிர் தியாகி என்று சொல்லப்பட வேண்டும், நீ ஒரு வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக தானே இதை செஞ்ச. உலகத்துலதான் சொல்லப்பட்டாச்சே வீரன் சொல்லிட்டானே உன்னைய, அப்புறம் எதுக்கு உனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இவரை தலைகீழ இழுத்து கொண்டு போய் தூக்கி நரகத்துல வீசுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயிர் தியாகிக்கே இந்த நிலைமைன்னா 13 மணி நேரம் நான் பட்டினி கிடந்துட்டேன்னு போய் உடனே அல்லாட்ட கூலியை கேட்டோம்னா அல்லாஹ் கொடுக்கறதுக்கு என்ன ஏமாறியா? அல்லாஹ் இந்த மாதிரி ஏமாந்து போகக்கூடியவனா? உலகத்துல உள்ள முதலாளிகள் ஏமாறுற மாதிரி அல்லாஹ் என்ன ஏமாறக்கூடியவனா? உள்ளத்தை விட்டு நோக்க மாட்டானா? அதே மாதிரி பார்க்கிறோம், நம்முடைய அந்த அமல்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன மாதிரி இல்லாட்டி அல்லாஹை அஞ்சக்கூடிய விதத்தில் அதை செய்யாவிட்டால் அது அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படும். பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 புதல்வர்கள் அவர்களுடைய உண்மை வரலாற்றை நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல் மாயிதா என்ற அந்த அத்தியாயத்தில் பார்க்கிறோம், 2 பேரும் ஒரு வணக்கத்தை செய்கின்றார்கள், 2 ஒரே வணக்கம்தான். ஒன்று அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொன்று அல்லாஹ் மறுத்துட்டான். 2 ஒரே மாதிரி தான் செஞ்சாங்க. 2 பேருமே வந்து 2 வணக்கம், 2 வணக்கம் என்பது ஒரே மாதிரியான வணக்கத்தை தான் செய்கிறாங்க. ஒன்று அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், ஒன்று மறுத்துட்டான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மகன் சொல்கின்றார், ஏன் வந்து அல்லாஹ் ஏன் இதை உன்னைய மறுத்துட்டான் தெரியுமா? உன்னுடைய வணக்கத்தை ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தெரியுமா? இன்னமா யத்தக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், யார் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்துல இருந்துதான்ப்பா அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். நீ அல்லாஹ் பயப்படாம இந்த வேலையை செஞ்சிருக்க, செஞ்ச வேலை ஓகே தான், கரெக்டா வச்சிருக்க, நோம்பு வச்சிருக்கிற, கரெக்டா சாப்பிடல, ஒரு பொட்டு தண்ணி உள்ள போகல வாய்க்குள்ள, கரெக்டா சாப்பிடாம இருந்திருக்கிற, மனைவியை நெருங்கல, எல்லாம் பக்காவா பண்ணிட்ட, ஆனால் இரையச்சத்தோட நீ செஞ்சியா? இரையச்சம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முத்தகீன்களிடத்தில் இருந்து மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்படி சொன்னதுனாலதான் அந்த முதல்ல உள்ள ஒரு மகன், ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மகன் இவரை கொலை பண்ணிட்டாருன்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான். அப்ப பாக்குறோம், நாம செய்யக்கூடிய செயல் வந்து கரெக்டா இருந்தால் பத்தாது, அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக செய்ய சொன்னானோ அதையும் சேர்த்து நாம் செய்ய வேண்டும், செய்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த கூலி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாக்குறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பிரார்த்தனையை செய்கின்றார்கள். அல்லாஹ் என்ன கட்டளை போட்டா? நீங்க வந்து இந்த கதபத்துல்லாவினுடைய அந்த இடத்துல திருப்பி புனர் நிர்மாணம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போட்டான். கட்டளை போட்டா 2 பேரும் சேர்ந்து கட்டுறாங்க. கட்டி முடித்து விட்டு அல்லாஹ் இடத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க பாருங்க, அழகான முன்னுதாரணம். நமக்கு நம்மளுடைய ஒவ்வொரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். எப்படி பிரார்த்திக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல் பக்கரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமயம் அலீம், யா அல்லாஹ் எங்களிடத்தில் இருந்து நீ இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, இதை நீ புரிந்து கொடாயா அல்லாஹ், இன்னக்க அந்த சமயம் அலீம், நீ மிகவும் அனைத்தையும் அறியக்கூடியவனாகவும் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவனாகவும் இருக்கின்றாய், நீ அலீமா இருக்கிற. நான் எதனால இந்த கட்டடத்தை கட்டினேன், என்ன எண்ணத்தோட நான் கட்டினேன், கட்டிட்டேன், என்ன எண்ணத்தோட கட்டினேன் என்பது உனக்கு தெரியும். காரணம் என்ன? நீ அனைத்தையும் செவியேற்கக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றாய். வெறுமனே இந்த நோன்பு வச்சா மட்டும் பத்தாது, இந்த நோன்பு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன மாதிரி நம்ம வச்சோமா, அதனுடைய படிப்பினையை பெற்றுக்கொண்டோமா, நம்முடைய இரையச்சம் இன்னும் அதிகரித்திருக்கின்றதா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யணுமா இல்லையா? நாம வெறுமனே நானும் நோன்பு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நாம நோன்பாளிகள்னு வச்சிருந்தால் எப்படிப்பட்ட விதவிதமான நோன்பாளிகளை பார்க்கின்றோம். கரெக்டா அந்த ரமலான் மாசத்துல முதல் தேதி ரமலான் பிறை பார்த்தவனே தொழுக ஆரம்பிச்சவங்க தான். அதுக்கடுத்து பெருநாள் அந்த தொழுகையை முடித்து விட்டு ஆளை பார்த்தா அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி ஆளை காணாம், எங்கடா அப்படின்னா பெருநாள் தொழுகை முடிஞ்சு போறதே சினிமா தியேட்டர்ல தான் அடுத்த வக்து தொழுகை,
பார்க்கிறோமே, இப்படி எத்தனை பேர் நோன்பு வச்சிருப்போம் நம்மள. இப்படி நோன்பு வைத்தால் அல்லாஹ் இதை ஏத்துக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் இதுக்காகவா அல்லாஹ் நமக்கு வந்து நோன்பை கடமையாக்குனா? இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குனானா? பிளான் பண்ணி பண்றது எப்படி? கரெக்டா அந்த ஒரு மாசம் மட்டும் சீரியல் பார்க்க மாட்டோம், டிவி பார்க்க மாட்டோம், அதே மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஏதாவது ஒரு படத்துக்கு வாடா போவோம்னா ரமலான் மாதம் போகக்கூடாது, அடுத்த மாதம் பார்த்துக்குருவோம் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் வந்து என்ன நோக்கத்திற்காக இந்த நோன்பை கடமையாக்கினானா அதே அடிபட்டு போச்சே. அல்லாஹ்வுடைய பயம் உண்மையிலே இருக்குமே ஆனால், இந்த பயிற்சி உண்மையிலே நமக்கு பலன் அளிக்குமே ஆனால், அந்த பயிற்சியினுடைய அந்த ரெஃப்ளெக்ட் வந்து அடுத்த மாதத்தில் தெரியணுமா இல்லையா? உலகத்தில் என்ன பார்க்குறோம், உலகத்தில் ஒருத்தன் பயிற்சி எடுக்கிறான், பயிற்சி எடுக்கிறேன் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் பயிற்சி. நான் நம்ம நினைப்போம் சரி நல்ல பயிற்சி எடுக்கிறான், ஒரு மாதம் ஒரு மாதம் முடிஞ்சவுடனே அந்த பயிற்சியினுடைய விளைவு அவனிடத்துல தெரியலன்னு வைங்க, என்னடா பயிற்சி எடுத்த கேட்போமா இல்லையா? ஒருவன் வந்து வண்டி ஓட்ட தெரியல, டூ வீலர் ஓட்ட தெரியல, ஒருத்தன் பயிற்சி எடுக்கிறான், 30 நாள் நீங்கள் சொல்லி தர்றீங்க, இப்படி போடு, இப்படி கியர் இப்படி போடணும், கிளச்சை பிடிச்சி தான் பிரேக்கு பிடிக்கணும், இப்படிலாம் சொல்லி தர்றீங்க. 30 நாள் பயிற்சி எடுத்துட்டு 31வது நாள் நீயா ஓட்டு பார்ப்போம் அப்படின்றீங்க, நேராக கொண்டு போய் லாரிக்குள்ளே விட்டானுவீங்க. என்ன நினைப்போம், என்ன 30 நாள் பயிற்சி எடுத்த, 30 நாள் பயிற்சி எடுத்தனுடைய விளைவு என்ன, என்னடா பயிற்சி எடுத்த கேட்போமா இல்லையா? பெண்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா, பிரியாணி தெரியாத சமைக்க தெரியாத ஆளுக்கு பிரியாணி ஆக்க சொல்லி தர்றீங்க, 30 நாள் இப்படி போடணும், மசாலா எவ்வளோ கிடக்கணும், மிளகா எவ்வளோ கிடக்கணும்னு சொல்லிட்டு, 30வது நாள் பெருநாள்னு சொல்லிட்டு பிரியாணி சமைக்கிறப்ப ஒரு 1/2 கிலோ மிளகா பொடி உள்ள அள்ளி போட்டோன்னு வைங்க, என்னங்கம்மா பயிற்சி எடுத்தீங்க கேட்போமா இல்லையா? அப்போ வந்து உண்மையிலேயே நம்மளுடைய பயிற்சி பலனளிக்கக்கூடிய பயிற்சியாக இருந்தால், அது இறையச்சத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சியாக இருந்திருக்குமே ஆனால், இதனுடைய விளைவு, இதனுடைய அந்த ரெஃப்ளெக்ட் வந்து அதுக்கு அடுத்த மாதம் தெரியணும், அதுக்காகத்தான் இந்த நோன்பெல்லாம் கடமையாக்குனா. அப்படி இல்லாம நோன்புலேயே வேலையை காட்டாளுன்னு இருக்கு. நோன்பு நேரத்திலேயே கரெக்டா அந்த 13 மணி நேரம் மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிற ஆளுகள் இருக்கிறார்களா இல்லையா? நோன்பு நேரத்துல சுபு தொழுகிற நேரத்துல பாங்கு சொல்ல போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரோட்ல நடந்துவாங்க. இதுக்காகவே சில கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். எதுக்கு? சிகரெட் வியாபாரத்துக்கு. காரணம் என்னன்னா, பாங்கு சொல்ல போறாங்க, டக்குன்னு சிகரெட்டை கொடுங்க. எத்தனை நோன்பாளிகள் நோன்பு திறந்து முடிஞ்ச உடனேயுமே ஆளை காணா, கப்பூசுல உட்காந்து புசு புசுன்னு ஊதுறது. அந்த 13 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா அல்லாஹ் தானே நீ நோன்பு திறத்தோடனே நல்லா பாக்குறான். இந்த ஒரு மாசம் பார்த்து கொண்டிருந்த அதே இறைவன் தானே மற்ற 11 மாசத்துல உன்னை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த பயம் இல்லாமல் நீங்க வந்து வெறுமனே இந்த 13 மணி நேரம் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் மட்டுமே நீங்கள் நோக்கமாக அல்லாஹ் நோக்கமா நினைச்சுட்டா, நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து அல்லாஹ் கூலி கொடுப்பானா? இதுக்கு வந்து நாடக நடிகன் தேவையா இல்லையா? அவன் வந்து எவ்வளவோ மேல். ஒரு சினிமால ஒருத்தன் நடிக்கிறான், நடிக்கிறவன் என்ன செய்வான்னா, அவன் வந்து பெரிய பணக்காரனா இருப்பான், ஒரு மாசம் ஒரு படத்தை நடிக்க கூப்பிட்டுருப்பாயே, அவர் என்ன செய்வாரு, என்ன வேணும்பா, பிச்சைக்கார வேணும், ஓகே எவ்வளோ ரூபா கொடுக்குற, ஒரு லட்ச ரூபா தர்றேன், 1 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரு மாதம் நாடக நடிகர் மாதிரி நடிக்கிறது எப்படி? வேகமாக டிப் டாப்பாக வண்டியில் வருவார், இறங்கி ஸ்டூடியோக்குள்ளே நுழைவார், பிச்சைக்கார வேஷம் போட்டு 12 மணி நேரம் 13 மணி நேரம் நடிச்சுட்டு வெளியே போயிடுறது. ஒரு மாதம் முடிஞ்சிச்சா காசிட்டு பணத்தை வாங்கிட்டு அடுத்த படம் என்ன படம், அடுத்து வந்து நீ வந்து வேற இன்னொரு ரோலு, அதையும் நடிக்கிறேன். இப்படி நடிக்கிற நடிகர்களுக்கும் இந்த நோம்பாலியாக நடித்தவர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அந்த நடிகனாவது நடித்து கூலி வாங்கிட்டு போயிட்டான், காசை வாங்கிட்டு போயிட்டான். இவனுக்கு இந்த உலகத்திலையும் போய் மறுமையிலேயே நஷ்டவாளியாக நிற்கிறதுக்கா அந்த நோன்பு? யோசிச்சு பாருங்க, உண்மையிலே நோன்பாளியாக தானே நடிச்சிருக்கிறாங்க. அல்லாவோட நோன்பாளியாக நான் 13 மணி நேரம் நடிக்கிற கால்சீட்டு கொடுத்துருக்கேன் அல்லாக்கு, அல்லாக்கே கால்சீட்டு தருவீங்களா? அப்போ நீங்கள் 13 மணி நேரம் தொடமாட்டேனே, சாப்பாடு எடுக்க மாட்டேனே, என்னுடைய பொருள் நான் தொடமாட்டேன், ஆனால் நோன்பு திறந்ததுக்கப்புறம் பாரு என்னுடைய வேலையை என்று. இதற்காகவே நோன்பு நேரத்தில் கடை திறக்காத ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி நம்மள்ட்ட சொன்னாங்க, நோன்பு நேரத்தில் பகல் நேரத்தில் கடையை திறக்கிறது இல்லை பாய், ஏங்க காரணம் என்னங்க, அந்தளவுக்கு விவாதத்தில் மூழ்கிடுவீங்களா? அதுக்கு இல்லை பாய், வியாபாரத்தில் அநியாயத்துக்கு பொய் சொல்ல வேண்டியிருக்கு, நோன்பு வச்சுட்டு பொய் சொன்னால் அல்லாஹ் பார்ப்பான்ல, அதனால தான் நோன்பை திறந்துட்டு போய் கடையை திறந்து நாம் வியாபாரம் பார்க்கறது பொய் சொல்கிறது. அப்போ வந்து நீங்கள் பொய் சொல்றது என்ன விளங்கிக்கிட்டீங்க? இந்த 13 மணி நேரம் பகலில் மட்டும்தான் நீங்கள் இப்படி இருக்கணும் என்று விளங்கி கொண்டீர்களா? இப்போ எதற்காக இந்த நோன்பு அல்லாஹ் உங்களுக்கு கடமையாகுனா? அப்போ வந்து உண்மையிலேயே இது
நிலை என்ன தெரியுமா? மனோ இச்சையை பின்பற்றுகின்றோம். உண்மையிலே அல்லாஹ்க்கு நாம பயந்திருந்தோம் என்றால், அதாவது யதார்த்தமா செய்யற தவறுகள் என்பது வேறு. உலகத்துல வந்து மனிதன் வந்து தவறு இழைக்கக்கூடியவனா தான் இருப்பான். கட்டாயம் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல தவறு இழைக்கக்கூடியதற்கு அவன் அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வான். திட்டம் போட்டு பாவம் செஞ்சா ஒரு மாசம் மட்டும் நான் கரெக்டா இருப்பேன், மற்ற 11 மாசம் என் இஷ்டத்துக்கு நடந்துக்கிருவேன், தொழுக மாட்டேன், எந்த இபாதத்தையும் நான் செய்ய மாட்டேன். காரணம் என்ன? அடுத்த ரமலான் இருக்குல்ல, பாத்துக்கிருவோம் அப்படின்னு ஒருவன் இந்த வேலையை செஞ்சான்னு வைங்க, அல்லாஹ் உள்ளத்தையும் பார்க்க மாட்டானா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஏன்டா நீ நோன்பு வைக்கிறப்ப என்னடா நினைச்சு வச்ச? நாம வந்து இந்த 1 மாசம் மட்டும் நடிச்சுக்கிடுவோம், 1 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம், நடிச்சுதானடா வச்ச அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்டால், நாம நம்மளுடைய மனோயிச்சையை பின்பற்றினால் அல்லாஹ்விடத்துல என்ன நம்ம பதில் சொல்ல போறோம்? அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில் அழகாக பேசுகின்றான், வத்தபஹு, மனோயிச்சையை பின்பற்றுவோனை பற்றி அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கின்றான். அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றினான், கல்பு, அவனுக்குரிய உதாரணம் ஒரு நாய். அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க, எந்த அளவுக்கு கண்டிக்கக்கூடிய விதமா பேசுகின்றான் பாருங்கள். அவனுடைய உதாரணம் ஒரு நாய் போன்றது. அந்த நாய் என்ன செய்யும் தெரியுமா? இன் தஹ்மில் அலைஹி எல்ஹஸ் அவ் தத்ருகுஹு எல்ஹஸ், நீ வந்து அதை தாக்கினாலும் அது நாக்கை தொங்க விட்டுக் கொள்கின்றது, நீ தாக்காமல் விட்டு விட்டாலும் அது நாக்கை தொங்க விட்டுக் கொள்கின்றது. நாய் நாக்க தொங்க போடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? சொல்லிப்பா சொல்லுங்க பாப்போம். நாய் வந்து நாக்கு இப்படி தொங்க போட்டுக்கிட்டு ஓடுது, அதுக்கு இந்த நாய் ஏன் நாக்கை தொங்க போடுகிறது தெரியுமா? அது வந்து அப்படின்னு அறிவியல் காரணம்லாம் சொல்ல முடியாது. நினைச்சா நாக்க தொங்க போடும், நினைச்சா நாக்க உள்ள இழுத்துக்கிறோம், அது தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுது. அந்த மாதிரி இவனுக்குரிய உதாரணம் என்ன? அவன் நினைச்சா நான் கரெக்டா இருப்பேன், அவனால இருக்க முடியும், கட்டாயம் இருக்க முடியும். இருக்க முடியாது நினைக்கிறீங்களா? புகை பிடிக்காதா? புகை பிடிக்கக்கூடிய ஆளுகளுக்கு புகை பிடிக்காமல் இருக்க முடியும், கட்டாயம். மார்க்கத்துக்கு முரணான செயல்களை செய்யக்கூடியவர்கள் அவ்வாறு செய்யாமல் இருக்க முடியும், ஆனால் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள். இப்ப மனோ இச்சையை தன்னுடைய இலாகாக ஆக்கி கொண்டவனை நபியே நீர் பார்த்தீரா? இப்படி அல்லா கேட்கிறான், தன்னுடைய கடவுளாக ஆக்கிவிட்டான். காரணம் என்ன? அவன் இந்த மனோயிச்சை சொல்றதுபடி தான் நடப்பான். அது எது ஹலால்னு சொல்லுதோ அது ஹலால், அவனுக்கு எது மனோயிச்சைக்கு ஹராமாப்படுதோ அது ஹராம் அப்படின்னு ஒருவன் நடந்தானே ஆனால் அவனுக்கு நீர் எப்படி பொறுப்பாளராக ஆக முடியும்? அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப இந்த மனோயிச்சையை பின்பற்றுவதை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையில நம்முடைய அந்த அமல்களை நடத்தி கொண்டால்தான் நாம மறுமையில வெற்றி பெற முடியும். அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக இந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த இறையச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்தில் சரியாக வந்து விட்டதுன்னு வைங்க, அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இறையச்சம் கூடிடும். இறையச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சு, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல்லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிபு, யார எனக்கு அஞ்சுகின்றாரோ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சு விட்டாரோ அவருக்கு அழகான போக்கிடத்தை நாம் வழங்குவோம். யார் என் மேல எனக்கு பயந்து நடக்கின்றாரோ அவருக்கு அழகான போக்கிடத்தை நாம் வழங்கி அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு நாம் உணவை வழங்குவோம். யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக ஆகிவிட்டான். யார் அல்லாஹ்வை அஞ்சு நடக்கின்றாரோ அவருடைய செயல்கள் அனைத்தையும் நாம் இலகுவாக ஆக்கி தருவோம், காரியங்களை லேசாக்கி தருவேன், உனக்கு வந்து அழகான போக்கிடத்தை தருவேன், நீ அரியா புறத்திலிருந்து உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், ரிஸ்க நான் தர்றேன். வமன் யத்தகில்லா யுகஃபிரு அன்ஹு சையாத்திஹி வயுஸ்லிமு லஹு அஜ்ரா, யார் எனக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ அவர்களுடைய பாவத்தை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுக்கு மகத்தான கூலியை நான் வழங்குவேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இறையச்சம் மட்டும் கரெக்டா நம்மளுடைய உள்ளத்துல வந்து விட்டால் அழகான போக்கிடம் தர்றேன், உங்களுடைய ரிஸ்க்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் நான் இலகுவாக ஆக்கி வைக்கிறேன், உங்களுடைய காரியங்களை நான் லேசாக்கிறேன், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களுக்கு மகத்தான கூலி வழங்குவேன். இதை விட ஒரு மூமினுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க பாபு? உண்மையிலேயே அல்லாஹ் என்ன நாடினானோ, என்ன இந்த இறையச்சம் வளர வேண்டும் என்று நோக்கத்திற்காக தானே அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினா? இந்த கடமையை மட்டும் நான் கரெக்டா நிறைவேற்றி இருந்தோமே ஆனால் இந்த இறையச்சம் மட்டும் நமக்கு கூடி இருக்குமே ஆனால்
இவ்வளவு வாக்குறுதியை அல்லாஹ் வழங்குகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் தம்முடைய ரப்பு முன்னாடி நிற்கப்படுவதை அஞ்சி இந்த அல்லாஹ்வுக்கு பயந்து இதை நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹுவை தவிர லைசலஹும், அவருக்கு அல்லாஹுவை தவிர வேறு பொறுப்பாளனோ வேறு பரிந்துரைப்பவனோ இல்லை. அவனுக்கு எனக்கு மட்டும் நீ பயந்துட்ட, உனக்கு நான் தான் பொறுப்பாளன், உனக்கு நான் தான் பரிந்துரைப்பவன். அல்லாஹ்வே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணானா வேற என்ன நமக்கு வேணும், யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் எதற்காக இந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை கரெக்டா உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நாம தப்பு கூட செய்திருக்கலாம். யாரெல்லாம் நான் தவறா கூட இந்த மாதிரி நினைச்சு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் இடத்துல சரண்டர் ஆயிட்டோன்னு வைங்க, அல்லாஹ் அதையும் மன்னிக்கக்கூடிய பெரும் கிருபையாளனாக இருக்கின்றான். சில பேர் நினைச்சு கூட இருந்திருக்கலாம், நாம இந்த ஒரு மாசம் மட்டும் இப்படி இருந்துக்கிறோம், அதுக்கப்புறம் எப்பயும் போல மடந்துக்கலாம் நினைச்சு கூட நீங்க நோன்பு வைத்திருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் நான் தப்பா பண்ணிட்டேன், தவறாக நினைத்து விட்டேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு, நான் இனிமே கரெக்டா இருப்பேன், உன்னுடைய பயம் என்னிடத்தில் வந்து விட்டது என்று அல்லாஹ்விடத்துல சரண்டர் ஆயிட்டோன்னு வைங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இல்லாமன் தாப வாமன வாமில அமலன் சாலிகன் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து தான் வந்து அப்புதான் செஞ்சிட்டேன்னு அல்லாவிடத்துல திரும்பி விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக நாம் மாற்றி விடுவோம் அல்லாஹ் வாக்குறுதி தர்றான். இப்ப தவறா நம்ம அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்திருந்தால் கூட, யாரெல்லாம் இதன் மூலம் நான் படிப்பினை பெற்றுள்ளேன், இந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக நான் வரக்கூடிய 11 மாசம் கரெக்டா இருப்பேன் என்ற நிலைப்பாடை ஒருவர் எடுப்பாரே, ஆனால் அந்த இரண்டாவது மகிழ்ச்சி அல்லாஹ் சந்திக்கும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பரிசின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அதை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.